இந்தியா அளப்பரிய வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் ஜனநாயக அதிகாரம் அளித்ததில் நாடு புதிய அத்தியாயங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற விடுதலை பெருவிழா நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கிடையே உரையாற்றிய அவர் விடுதலைக்கு பிறகான கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்தியா வலிமையான மக்களாட்சி நாடாக உருவாகியுள்ளதாக கூறினார் நாடு விடுதலை அடைந்தபோது மக்களாட்சி தத்துவத்தின் மீது இருந்தவர்களுக்கு தியாகம் கடின உழைப்பு கூட்டு முயற்சி பெரும் சவால்கள் மூலமாக ஜனநாயகம் வெற்றி பெற்று மக்களாட்சி தத்துவத்தை நிரூபித்துள்ளதாக அவர் கூறினார் பல்வேறு பன்மைத்துவங்களுக்கு இடையே ஒவ்வொரு முறையும் அதிகாரங்கள் மாறி வந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இது மக்களாட்சியின் மீதான ஆழமான நம்பிக்கையின் அடையாளம் என்று கூறினார் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்தியா பதினேழு மக்களவைத் தேர்தல்களையும் நானூறுக்கும் மேற்பட்ட சட்டப்பேரவைத் தேர்தல்களையும் நடத்தியுள்ளதாக அவர் கூறினார் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆட்சி அமைத்துள்ளதையும் சில கட்சிகள் ஆட்சி இழந்துள்ளதையும் குறிப்பிட்ட அவர் அடிப்படையான மக்களாட்சி வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் பங்களிப்பின் மூலமாக ஜனநாயகம் மேலும் வலுப்பெற்றுள்ளதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்தார்